So hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒசூருக்கு தான் வந்திருக்கோம். சோ ஒசூர்ல செட்டிநாடு மீல் சாப்பிடலாம் தான் வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒசூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே பாத்தீங்கன்னா அய்யாஸ் செட்டிநாடு மெஸ்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்னா மட்டன் சிக்கன் எல்லா பேர்பட்ஸும் அப்படியே பிரிச்சு மேஞ்சிடலாம் இங்க வந்தா. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பரோட்டாலே பாத்தீங்கன்னா வாழைலை பரோட்டான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டில வச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒசூர்ல தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ ஒசூர்ல ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மட்டன் சுக்கா சார், இது ஃப்ரை ரோஸ்ட். இது மசாலாவும் பண்ணலாம் ரோஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இது வந்து மட்டன் லிவர் சார். இது நண்டு ரோஸ்ட்டு சார். இது செட்டிநாடு ரோஸ்ட்டு சார். இது பெப்பர் சிக்கன் சுக்கா சார். இது பிரான் சார், பிரான் வறுவல். இது நாட்டுக்கோழி சார். இது ரெண்டு கிரேவி, சிக்கன். இது மட்டன் கிரேவி சார், இது சிக்கன் கிரேவி. அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டர் பண்ணதெல்லாம் அப்படியே டேபிள் எடுத்து வச்சுட்டு அதோட நேம் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு போயிட்டது. ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களுடைய மட்டன் சுக்காவை ட்ரை பண்ணியிருந்தோம். மட்டன் சுக்கா உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்துச்சு. அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மசாலா ஃப்ளேவர் நீங்கள் சாப்பிட்றப்ப அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அவங்களுடைய மட்டன் லிவரை ட்ரை பண்ணோம். லிவர் பார்த்தீங்கன்னா மட்டன் லிவர் மாதிரி இல்லாமல் அல்வா துண்டு மாதிரி இருந்தது. சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் நீங்கள் கண்டிப்பாக செட்டிநாடுக்கு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அவங்களுடைய செட்டிநாடு சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்தென்டிக்காக அவங்களே பண்ணுறதுனால என்னவோ தெரியல, டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அதோட மசாலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஷ்ஷஸ் சாப்பிட்றப்போ ஒரு ஒரு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப நேரமாக நண்டு அப்படியே படுத்துட்டு இருக்குது, அது சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நண்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நண்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரியல. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால என்னென்னு தெரியல, எனக்கு லைட்டாக கசப்படிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் நண்டு சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ நண்டு நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் நாங்கள் அவங்களோட பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் ட்ரை பண்ணிருந்தோம். நல்லா ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பெப்பர் காரம்லாம் அதிகமாக போட்டிருந்தாங்க. சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த செட்டிநாடு ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களோட ப்ரான் ட்ரை பண்ணியிருந்தோம். வேறு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரான் சாப்பிட்றப்ப ரொம்பவே ஆடாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஆனால் இங்கே ரொம்பவே சாஃப்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த செட்டிநாடு ஃப்ளேவரில் நீங்கள் ப்ரான் சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் அவங்களோட நாட்டுக்கோழி சிக்கன் ரோஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். நாட்டுக்கோழி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக வேக வச்சதுனால சின்ன பசங்க கூட சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த செட்டிநாடு மசாலா நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பரோட்டாவில் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கொத்து பரோட்டா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். கொத்து பரோட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா முட்டை அதிகமாக போட்டிருந்தாங்க, டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரொட்டிக்கு சிக்கன் கிரேவியும் மட்டன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. சிக்கன் கிரேவியும் மட்டன் கிரேவியும் ரொம்பவே திக்காக இருந்துச்சு. அந்த ரொட்டிலாம் அதை டிப் பண்ணி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்தது. ஏன் அந்த வீடியோ இப்படி வந்ததுன்னா கேமராமேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டான், நான் பேசின வாய்ஸ் எல்லாம் வராமல் போயிடுச்சு. இது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வர வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் பேசுகிற வாய்ஸ் எல்லாம் வரும். சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அண்ணன் பிரியாணி எடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காரம் அவ்வளோ தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது அந்த காரம் அப்படியே தூக்கலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டாலாம் எடுத்துகிட்டு அண்ணன், இது சில்லி பரோட்டா, இது என்ன சில்லி பரோட்டாவோட, இது வந்து சீரக சம்பா பிரியாணி, நம்மளுக்கு வந்து லெக் பீஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கலரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். செட்டிநாடு மசாலா போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க போல். ஸோ அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு மசாலா பார்த்திங்கன்னா கலர், பிரியாணி கலர் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் கலரில். சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ அந்த செட்டினோட ஃப்ளேவர் தெரியுது இதில். ஸோ மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ மசாலாலாம் பார்த்தீங்கன்னா இவங்களே ஓம்பேடாக வந்து அரைச்சி ஸோ பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்குது போல். ஸோ வெளியிலலாம் நீங்கள் இந்த மாதிரி செட்டிநாடு மெஸ்ஸில் சாப்பிடாமல் வேற எங்கேயும் சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் எதையும் சிந்திங்களா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், ஒரு ஃபேமிலியோடு அப்படியே ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு ஆம்பியன்ஸ்லாம் அப்படியே நல்லாயிருக்கு, ஜாலியாக சாப்பிட்டு போகலாம். எத்தனை வேணும் வைணா வேணாம், வாழையில வேணாம், சிக்கன் வாழையில சிக்கன் பரோட்டாங்களா, சிக்கன் அப்படியே பக்கத்தில் வந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படியே வாழையில சிக்கன் பரோட்டா இருந்து வச்சுருக்காங்க. ஸோ லெக் பீஸை ட்ரை பண்ணிட்டு நம்ம சில்லி பரோட்டா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணலாம். லெக் பீஸ் சாஃப்டாக நல்லாயிருக்கு, இப்போ சில்லி பரோட்டா இருக்குது, நம்ம ஆரத்துக்குள்ளே சாப்பிட்றலாம் சூடு சூடாக. சிக்கன் 65, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சில்லி பரோட்டா ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஓ, இதுக்கு தயிர் பச்சடி தான் பெஸ்ட்டு. ஆனால் தயிர் பச்சடி இல்லாமலே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ வெங்காயம்லாம் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா வடமிளகாய் எல்லாம் போட்டு, வடமிளகாய் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ அந்த நான்வெஜ் ஃபீல் இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வாழையில் பரோட்டா அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். வாழையிலே சிக்கன் பரோட்டா, ஸோ மெயின் நம்ம வந்ததே இது ட்ரை பண்ணுறதுக்காக தான். ஸோ உள்ளே நீங்கள் சாப்பிட்ல பார்த்துருப்பீங்க சிக்கனு, அதுக்கப்புறம் ஆம்லேட்டில் போட்டிருக்கீங்க போல், முட்டை இதெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்றலாம் அப்படி இருந்து. ஓ, இந்த பரோட்டாவில் வாழையில் போட்டு பண்ணதுனால என்னென்னு தெரியல, டேஸ்ட் நல்லாயிருக்கு. இப்போ மசாலாலாம் போட்டு மிக்சிங் பண்ணிவிட்டு வாழையில போட்டு இது பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட் வந்து அப்படி இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வாழையில பார்த்திங்கன்னா சிக்கனு மட்டனு அதுக்கப்புறம் வேறு நண்டு போட்டின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு வந்து ஷாப்போட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இன்னொரு செட்டிநாடு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணது கம்மி தான், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா நேமெல்லாம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேது, பட் பார்த்தீங்கன்னா இவங்களோட மெனு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கு. நானும் சாப்பிட்டு அப்படியே ஆயா வெளியில் கிளம்புறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அனதர் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.